இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையிலே பார்க்கிறோம், மணமகனை எதிர்கொள்வதற்காக கன்னி தோழியர் 10 பேர் தங்களுடைய விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். அந்த 10 பேரில் 5 நபர்கள் அறிவிலிகள், 5 நபர்கள் முன்மதி உடையவர்கள். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே நமக்கு அவர் சொல்லி தந்திருக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும், முன்மதி உடையவராய் இருக்க வேண்டும். பாம்புகளைப் போல முன்மதியோடும், புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் என்று போதிக்கக்கூடியவர். இந்த ஓமையிலும் பார்க்கிறோம், முன்மதியுடைய பெண்கள் இருக்கிறார்கள், தோழியர்கள் இருக்கிறார்கள், அறிவிலிகள் இருக்கிறார். இந்த அறிவிலிகள் என்ன செய்தார்கள்? மணமகனை எதிர்கொள்வதற்காக முதலிலே எல்லோரையும் போல வருகிறார்கள், விளக்கை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இரவு வேளையில் விளக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த விளக்கு எரிவதற்கு தேவையான எண்ணெய் எவ்வளவு இருக்கிறது, அந்த இரவு முழுவதற்கும் எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும் என்பதை கணக்கிட தவறிவிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் முன்மதி அற்றவர்கள், அறிவிலிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அறிவிலிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண்கள், இந்த 5 நபர்கள் எங்கே தவறு செய்திருப்பார்கள் என்றால்,
நம்மிடம் இருக்கக்கூடிய விளக்கு நன்றாக இருக்கிறது. அந்த விளக்கிற்குள்ளே எண்ணெய் இருக்கிறது, அது போதுமானதாக இருக்கும், அது தீர்ந்து போய்விடக்கூடும் என்று எண்ணவில்லை. நம்மிடத்தில்தான் போதுமான அளவு இருக்கிறதே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஏதாவது ஒருவேளை எண்ணெய் குறைந்துவிட்டால், தீர்ந்து போய்விட்டால் என்ன செய்வது? அப்படியெல்லாம் அவசகுணமாக பேசாதீர்கள். எங்களுக்கு தெரியும், நேர்மறையாக சிந்தியுங்கள், நேர்மறையாக பேசுங்கள். ஏன் எதிர்மறையாக, ஏன் அவசகுணமாக பேசுகிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்ற எண்ணத்திலே தான் வந்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் இப்படித்தான் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக அதனால் என்னென்ன பின்விளைவுகள் வரும் என்று யோசிப்பது கிடையாது, யோசிப்பது கூட கிடையாது, அதை குறித்து பேசுவது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. அப்படி யாராவது ஒருவேளை நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் இந்த தோல்வி வந்துவிட்டால், இந்த இழப்பு வந்துவிட்டால், இந்த பிரச்சனை வந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது, அதையெல்லாம் இப்பொழுது பேசாதீர்கள். நல்லதை சிந்தியுங்கள், நல்ல காரியத்தை பேசுங்கள். ஏன் அபசகுணமாக பேசுகிறீர்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களையும் நாம் வாயடைக்க செய்து விடுகிறோம். நண்பிற்குரியவர்களே, முன்மதி என்பது என்ன? ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதனால் வரக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன, அதனால் வரக்கூடிய தீய விளைவுகள் என்ன, அந்த சூழலிலே அங்கே என்ன நடக்கும், எது நடக்காது என்ற எல்லா காரணிகளையும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடிய மதிதான், அறிவுதான் முன்மதி. பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்கூட்டியே நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக, இந்த சமூகத்தை கற்றுக்கொண்டதின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வதுதான் அந்த முன்மதி. இந்த அந்த முன்மதி இல்லாததனால்தான் பல நபர்களிடத்திலே நாம் ஏமாந்து போய்விடுகிறோம், பல இடங்களிலே நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். இதிலும் குறிப்பாக எங்காவது கொஞ்சம் இலவசமாக கிடைக்கிறது என்று சொன்னால் உடனே நாம் அந்த ஆசைக்கு இணங்கி விடுகிறோம். இந்த இடம் 100,000 ரூபாய் தான், இப்பொழுது வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அது மிகுந்த பயன் கொடுக்கும் பிற்காலத்தில். 10,00,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் அதை விற்கலாம் என்று யாராவது ஆசை வார்த்தை காட்டிவிட்டால் நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். ஒரு 10,000 முதலீடு செய்யுங்கள், உங்களுக்கு 2 வருடத்தில் அது 20,000 நான் மாற்றி கொடுக்கிறேன். முதலிலே கொஞ்சம் பணத்தை கொடுப்பார்கள், தூண்டிலே புழுவை போட்டு மீனை பிடிப்பது போல ஆசையை சொல்லி நம் மனதை மயக்கி நம்மை இழுப்பார்கள். இலவசமாக கிடைக்கிறதே, உழைக்காமல் பணம் வருகிறதே, இவ்வளவு விரைவாக நாம் முன்னேறி விடுகிறோம் என்று ஏமாந்து போவதனால் பெரிய இழப்பை நாம் சந்திக்கிறோம். முன்மதியோடு இருங்கள், முன்மதியோடு செயல்படுங்கள். அறிவிழிகளாய் இருந்தது போதும். 500 ரூபாய் கொடுத்தால் ஒரு கட்சி தலைவர் கூட்டத்திற்கு கூப்பிட்டால் போகிறோம், 1,000 ரூபாய் கொடுத்தால் அந்த நபருக்கு நாம் ஓட்டு போடுகிறோம். 5 வருடங்கள் அவர்கள் நம்மை வச்சு செய்கிறார்கள். விலை ஏற்றம், கல்விக்கு நாம் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது, காசு செலவு செய்தாலும் மருத்துவம் சரியாய் கிடைப்பதில்லை, எல்லாவற்றிற்கும் விலையை ஏற்றிவிட்டார்கள். காசு செலுத்தி கொண்டு பணத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். முன்மதியோடு செயல்படுங்கள், அறிவிழிகளாய் இருந்தது போதும். நீங்கள் அறிவிழிகளாய் இருக்க இருக்க ஆண்டவர் உங்களை விண்ணரசிற்குள் நுழைய விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தூய ஆவியானவர் வழியாய் அந்த ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அறிவை பெற்றிருக்கிறோம், புத்தி கூர்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் இதை பயன்படுத்தி சரியான வாழ்க்கை வாழ வேண்டும். எனவே முன்மதியோடு இருந்து, ஞானத்தோடு இருந்து நல்லது செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அன்பின் தெய்வமே,
இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருளினால் இரக்கத்தினால் ஆண்டவரே நீர் என்னாலும் எங்களை நிரப்புவீராக, எங்களை வழி நடத்துவீராக. நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும், நீரே அவர்களை பாதுகாத்தருளும். இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய, இவர்களுக்காய் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றும். உடல் மன நோய்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான விடுதலை தாரும். இதோ குடும்பங்களிலே குழப்பங்கள், எண்ணற்ற பிரச்சனைகள், இந்த குழப்பங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே வழிகாட்டுவீராக, நிறையவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் அறிவெளிகளாய் இருந்திருக்கிறோம், ஏமாந்து போயிருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலே ஞானமிக்கவர்களாய் முன்மதியோடு இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இனி வரக்கூடிய நாட்களிலே என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே திட்டத்தின்படி நடக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நேரத்திலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அறிவிலும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்யும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும். எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த விபத்தும், எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த தீய சக்தியும், எந்த நோய் நொடிகளும் எங்களை ாதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்த ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக. உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடுவதாக. எங்கள் வீடு, எங்கள் இல்லம் என்னாலும் உடைய தூய் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.